கைஸ் நீங்க நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, அந்தளவுக்கு சொல்லிக்கிற ஒரு இடத்துக்கு நான் வரவே இல்லை. சும்மா ஜாலியாக சண்டே எதுவுமே வீட்டில் சும்மா இருந்தேன். ஸோ பைக் எடுத்து சும்மா ஒரு ரைடு மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா வெண்டிபாலை பேரேஜ். பாலத்தை பார்த்தா தெரிஞ்சு எல்லாத்துக்கும். ஸோ வெண்டிபாலை பேரேஜ் தான் வந்திருக்கோம் சொல்கிறேன். நான் யாரும் கூட்டிகிட்டு வரல, நான் ஒருத்தன் தான் வந்திருக்கேன். கூட வேணால் தயவு ஒருத்தவனா வந்திருக்கேன், எப்செட் மை பார்ட்னர் அவருனால தான் வந்திருக்கோம். ஸோ சும்மா ஜாலியாக தான் வந்தோம். வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே இவ்வளோ என்ஜாய்மெண்ட் சொல்ல முடியுது. ஜஸ்ட் டைம் பாஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு பிளேஸ் அது. ஸோ நான் வந்து இங்கே என்னென்ன டைம் பாஸ் பண்ணேன், இங்கே என்னென்ன என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவை போட போகிறேன். ஸோ வீடியோ முழுக்க முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஈரோடு மக்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே ரைட், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேரேஜ் இப்போ நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆனீங்கன்னு வச்சுங்க, ரெண்டு பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோட்டலாக இருக்கும். அந்த ஹோட்டலில் வர மீன் குழம்பு வசம் செம்மையாக இருக்கும். சரி ஓகேஞ்சிட்டு நான் உள்ளே போய் சாப்பிட போனேன். அந்த மீன் குழம்பு மீன் சில்லையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நான் வெளியே வரும்போது கம்மியான ப்ரைஸில் சார்ஜ் பண்ணாங்க. என்னச்சு இவ்வளோ சாப்பிட்ருக்கோம், நீங்கள் கம்மியாக தான் வாங்கினீங்க கேட்டோம். இல்லை எல்லாம் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், கம்மியான ரீசனபுளாக ப்ரைஸ் தான் இருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே தேங்க்யூ சொல்லிட்டு நான் அப்படியே பாலத்து பக்கம் வந்தோம். பாலத்து பக்கம் வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள், அப்புறம் இந்த இயற்கை, நம்ம கீழே போகிற தண்ணி சவுண்டு, அந்த பாலம் ரொம்ப ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் குளிக்க போகலான்னு பார்த்தேன். ஆனால் பண்ணால் உடம்பு சரியில்லை, என்னால் குளிக்க முடியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பலான்னு கிளம்புனேன். கிளம்பும் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, பாலத்தை ஒட்டினாப்பிலேயே ரைட் சைடில் ஒரு சில்ட்ரன் பார்க் இருந்துச்சு. இங்கே நான் சில்ட்ரன் பார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குது போகுது அப்படின்னு நினச்சிட்டு நான் உள்ளே என்ட்ரி ஆனேன். ஆனால் உள்ளே என்ட்ரி ஆன உடனே செம்மையான வியூ பாயிண்ட் அழகாக இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக பசுமையாக வச்சுருந்தாங்க. அதாவது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து காவேரி ஆறு, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சில்ட்ரன் பார்க்கு, பசுமையாக வச்சுருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி ஓகே நம்ம உள்ளே அப்படியே போவோம் என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனேன். அப்புறம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டுருந்தாங்க. ஆனால் தூரிலாம் பார்க்கணும், ரொம்ப ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருந்தாங்க வச்சுங்களேன், ரொம்ப க்ரீனிஷாக. அப்புறம் ஃபேமிலியில் நீங்கள் சாப்பாடுலாம் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கங்க, அப்படியே பார்க்குள்ளேயே நீங்கள் உட்காந்து நல்லா டைனிங் டேபிள் மாதிரி நல்லா ரவுண்டாக பெருசாக வச்சுருக்காங்க. நீங்கள் கீழே தான் மண் தரையில் சாப்பிடணும் இல்லை, ரொம்ப டைனிங் டேபிள் மாதிரி போய் பெருசாக நீட்டாக கட்டி வச்சிருக்காங்க. நீங்கள் உட்காந்து கூட நல்லா நீட்டாக சாப்பிட்லாம். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா வச்சுங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே வந்தீங்கன்னா சாப்பிட சாப்பிட்டு குளிச்சுட்டு அப்படியே பார்க்கு போக டைம் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் டே நீங்கள் வந்துட்டு மறுபடியும் நீங்கள் சாயந்தரம் 7 மணி வரையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். தரமான இடம் அது, கண்டிப்பாக ஈரோடு மக்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே கேஸ் வீடியோ பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்து உங்களால் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. மேலும் இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கிறேன். பை பை, சி யூ, ஸ்டே டூன், ஸ்டே சேஃப், வேர் மாஸ்க். நான் போய் மாஸ்க் போட்டுக்கிறேன்.